பிரம்மாண்டமான ஒரு வீட்டுக்கு தான் கூட்டு போல. அம்மையப்பன் இல்லம் இந்த காரைக்குடியிலே வந்து எங்க ஃபேமிலி தான் பெரிய தலைக்கட்டு. சூப்பர். வள்ளியம்மை தெய்வநாயகம்னா தெரியாத ஆளுங்களே இல்ல. ஓகே சூப்பர் போலமா. போய் பாப்போம். உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் உள்ள இருக்கு. ப்ளீஸ் கம். இதுதான் எங்களுடைய அரண்மனை. ப்ரோ நிஜமா சொல்லா ஒரு ரொம்ப கியூட்டா இருக்கு. நிஜமா ஒரு ஊர்ல ஒரு என்ன சொல்றது அந்த கிராமத்து வீட்ல பாக்குற ஒரு ஃபீல் இருக்கு. அரண்மனை இது வீடுன்றதை விட ஆக்சுவலா காரைக்குடி தான். என்னோட நேட்டிவ் நான் பிறந்ததே காரைக்குடியில் தான். எங்க ஊர்ல இருக்கிற பெரும்பாலான வீடுகள் இந்த திருவிழா ஆரம்பிச்சா அடுத்த திருவிழா தான் முடியும். திருடங்கெல்லாம் வந்தாங்கன்னா கூட ஒரு மாசம் தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு தான் திருடிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய வீடுகள், அவ்வளோ அறைகள், அவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதான் வந்து எங்க அம்மா வள்ளியம்மா வந்து உட்காந்து எங்களுக்கெல்லாம் வந்து பரிசு பொருட்கள்னால எங்களுக்கு இங்கே தான் கொடுப்பாங்க. பட் யாராவது கெஸ்ட் வந்தால் என்ன தூக்கி மொட்டை மாடல படி வச்சு இங்கே தங்க வச்சிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பனியில் படுத்து கிடப்பேன் நான். பட் இருந்தாலும் சொர்க்கம். ஸோ ஒரு முக்கியமான ரூமுக்கு தான் வந்து. ஆமாம், இதுதான் பூஜை ரூம். எல்லா ரூம்லேயுமே படங்கள் இருக்கும். நீங்கள் படங்கள் இல்லாத ரூமே கிடையாது. அந்த முன்னோர்களுடைய நினைவாக பெரிய பெரிய படங்கள் இருக்கும். நேஷனல் லீடர்ஸோடைய படங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்தே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பூஜை ரூம்ன்றது இப்படி தான் இருக்கும். அண்டு மெயின் வந்து கற்பக விநாயகர் தான், ஏன்னா பிள்ளையார்பட்டி அங்கே இருக்கிறதுனால. அண்டு இந்த வீட்டில் தான் நாங்கள் பொங்கல் தீபாவளி எதுனால எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் விபூதி வச்சு கொடுத்து. அங்கே ஃபேமஸாக தான் காரைக்குடியில் வந்து உங்களுக்கு அங்கே ஆத்தங்குடி டைல்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ கதவு ஜன்னல் எல்லாமே ஒரிஜினலாகவே அந்த அங்கேருந்து பிரிக்கிற வீடுகளோட இதுலேருந்து கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ரொம்ப அழகான ஒரு இடத்துல வந்திருக்கோம் நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய இந்த மொட்டை மாடி சீன். நைட் எஃபெக்டில் சோறு விட்றது, நிலா சோறு சாப்பிட்றது, ஆறுதல் சொல்கிறது, இந்த மாதிரி சீன்லாம் இதுக்குன்னே இந்த இடத்த வச்சுருப்பாங்க. ஒரு நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். என்னோட நட்சத்திரம் வந்து உத்திராடம், அவங்களோட நட்சத்திரம் ரோகிணி. ஸோ சொல்லும்போது ஐயோ ஒரு எப்போ பார்த்தாலும் அது ஆப்போசிட்டாகவே இருக்குமே. நாங்கள் அந்த நட்சத்திரம் யாரோடதுங்களுக்கு அவங்க அம்மாவோடது. அப்போ ஒரு மதர் கேரிங் இருக்கும்ல, எங்க போனாலும் உங்களை சுத்தி ஒரு அம்மா டச் இருக்கு போல. ஆமாங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு எப்படி அந்த கனெக்ஷன் வித் யுவர் மாம் சொல்லுங்களேன். எங்க அம்மா யா ஹவ் மச் டு யூ சி. எனக்கு எங்க அம்மா எங்க அப்பா தான் முதல்லங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம எவ்வளவு கஷ்டத்துலயும் நம்மளை கைவிட்டுறாம இன்னைக்கு எத்தனையோ நம்ம பாக்குறோம். குழந்தைய பெற்று ரோட்டில் போட்டு போயிடறாங்க, குப்பத்தட்டில் வீசிட்டு போயிடறாங்க. 36-37 இயர்ஸாக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாத்து வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நம்மளை விடாமல் கேர் எடுத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு நாம் வந்து செய்கிறது அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள பத்திரமாக பார்த்துக்கிறது மட்டும்தான். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா பசங்களுக்குமே சொல்கிறேன், நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸை மட்டும் கடைசி வரைக்கும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். எதுக்காகவும் நம்ம அவங்கள வந்து விட்டுடக்கூடாது. நிறைய ஃபேமிலிஸில் வந்து உங்களுக்கு அந்த அப்பா அம்மா அந்த விஷயங்கள் தான் இதுவாகும். ஸோ நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க, நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவங்க, அப்பா அம்மாவை வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டா நாட்டில் இந்த முதியோர் இல்லங்கள்ன்ற அந்த விஷயம் கான்செப்டே இல்லாமல் போகணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். இன் ஜென்ரல் எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து ஆலுவா. ஓகே. கேரளா. கேரளா. ஸோ சேம் லைக் என்னோட ஃபேமிலியிலும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஒரு இதில் என்ன வேணாலும் ஓப்பனாக பேசலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி தான் இருக்கேன்.